அப்பா நான் பெரிய நைட்டு என்னப்பா படிக்க போறேன்? நான் உன்னை பெரிய லாயருக்கு படிக்க வைக்க போறேன்டா கண்ணா. என்ன வேணா படிப்பா, ஆனா இன்ஜினியர் மட்டும் ஆயிடு. படிப்புலாம் வேஸ்டா, நீ ஒரு அரசியல்வாதி ஆயிடு, அதுதான் உனக்கு நல்லது. அப்பா நான் பெரிய நைட்டு என்னப்பா படிக்க போறேன்? நீ வந்து மெடிசன் படிக்க போற. மெடிசன்? நம்மளாம் மெடிசின்ஸ் பற்றி பேசிக் நாலேஜ் கூட தெரிஞ்சு வச்சுக்காதனால தான் சைட் எஃபெக்ட்ஸ், ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி பல விஷயங்களுக்கு ஆளாகிட்டு இருக்கும். இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா அப்புறம் ஃபியூச்சரில் ஒரு நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இது போதும், மிச்சலாம் நம்ம நெக்ஸ்ட் சண்டே பார்த்துக்கலாம். வாங்க சித்தப்பா, எப்போ வந்தீங்க? ஹேய் தலகுட்டி, நல்லா இருக்கீங்க? வாங்க வீட்டுக்கு போய் பேசுவோம். வாங்க உள்ள வாங்க. அப்புறம் சித்தப்பா, என்ன எவ்வளோ தூரம்? நேற்று நைட்டு மயக்கம் வந்துச்சு, அதான் டாக்டரை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்ப்பா. என்னாச்சு திடீர்னு? சித்தப்பாவுக்கு தான் சுகர் அதிகமாக இருக்குல்ல. ஓ, அதனால இருக்குமோன்னு டாக்டரை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரி சரி, நீ ஏதோ மருந்து கண்டுபிடிச்சேன்னு சொல்லி நியூஸ்லாம் வந்துச்சு. நான் ஏதோ ஒன்று சயின்டிஸ்ட்னு நினச்சேன். நாலு பசங்களை வச்சு டியூஷன் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இல்லை சித்தப்பா, இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட தம்பிங்க, அப்புறம் இந்த ஏரியா பசங்க, யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மெடிசன் பற்றி கொஞ்சம் பேசிக் நாலேஜ் சொல்லி கொடுத்துட்ருப்பேன் ஃப்ரீயாக. மெடிசனை பற்றி நாலேஜா? மருந்து பற்றி தெரிஞ்சு என்னப்பா பண்ண போகிறோம்? உடம்பு சரியில்லைன்னா டாக்டரை போய் பார்க்க போகிறோம். டாக்டர் மருந்து தர போகிறாரு, வாங்கி சாப்பிட போகிறோம், சரியாக போகுது. இந்த தப்பை தான் எல்லாருமே பண்ணுறீங்க. எந்த மாத்திரையை எதுக்கு எடுத்துக்கிறோன்னு தெரியாமையே யூஸ் பண்ணுறீங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு 50 லட்சம் பேர் மெடிக்கேஷன் எரர்ஸால் செத்துட்ருக்காங்க. மெடிக்கேஷன் எரரில் ஒரு முக்கியமான எரர் எந்த மாத்திரையை எதுக்காக சாப்பிட்றோன்னே தெரியாமல் இருக்கிறது தான். புரியலையப்பா. ஒரு டாக்டர் மாத்திரை தந்தா அவர் கொடுத்தாரு நான் சாப்பிட்டேன்னு இல்லாமல் ஒரு ஒரு மாத்திரையும் எதுக்காக போடுறோன்ற பேசிக் நாலேஜாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். என்னென்னமோ தெரிஞ்சு வச்சிருக்கோம். நம்ம உடம்புக்காக போடுற மாத்திரை எதுக்காகன்ற நாலேஜை தெரிஞ்சு வச்சுக்கிறதுல தப்புன்னு இல்லையே. இந்தியாவில் வருஷத்துக்கு 30 லட்சம் பேர் ஹார்ட் அட்டாக்கால் செத்துட்ருக்காங்க. ஹார்ட் அட்டாக் வர டைமில் அஸ்பிரின், குளோபிடோகிரல், அட்டோவாஸ்டாட்டின் இந்த மூணுத்தையும் எப்படியாவது எடுத்துக்கிட்டோன்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு உயிருக்கு ஆபத்து இல்லாமல் பார்த்துக்கலாம். இந்த டைமில் எப்படியா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் ட்ரீட் பண்ணிடலாம். ஸோ இதனால் ஹார்ட் அட்டாக்கால் சாவர நிறைய பேரை காப்பாற்றிடலாம். ஓஹோ, இப்போ தான் புரியுது. மாத்திரையை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா டாக்டர்கிட்ட போகாமல் நம்மளே மாத்திரையை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம்ல. டாக்டர் கன்சல்டேஷன் இல்லாமல் எந்த ஒரு மெடிசனுமே எடுத்துக்கூடாது. நம்ம உடம்புக்கு எந்த மெடிசன் எந்த டோஸில் கொடுக்கணும்னு டாக்டர் தான் முடிவு பண்ணுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எடுத்துக்கிற ட்ரக் எதுக்காகன்ற நாலேஜ் இருக்கணும் நமக்கு, அவ்வளோதான். இதெல்லாம் எங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? இப்போது கொஞ்சம் முன்னாடி கேட்டிங்களா எதுக்கு டியூஷன் எடுக்கிறேன்னு. 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தங்களுமே ட்ரக்கை பற்றின பேசிக் நாலேஜ் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதை சொல்லிக் கொடுக்கறது தான் ஃபார்மசி படித்து ஃபார்மசிஸ்டாக இருக்கிற எங்களோட கடமை. ஒரு டாக்டர் மெடிசன் எழுதி தந்தார்னா அது எதுக்காகன்னு டாக்டர்கிட்டயோ இல்லை ஃபார்மசிஸ்ட்கிட்டயோ இல்லை கன்சியூமர் மெடிசன் இன்ஃபர்மேஷன் கால் பண்ணி கேட்டோ தெரிஞ்சுக்கலாம். அப்படி யூஸ் பண்ணோன்னா அந்த ட்ரக்கை சேஃபாகவும் எஃபெக்டிவாகவும் யூஸ் பண்ண முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் தெரியுமா? குமார், டாக்டர் கொடுத்த மாத்திரையில இப்போ எந்த மாத்திரை போடணும்? அம்மா, நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்மா, யாங்கிட்ட வந்து மாத்திரை மறந்துனே. உன்னை போய் கேட்டேன் பார். ஆனா எப்படி இருக்கணும் தெரியுமா? பேராண்டியா, தலைய நொம்ப வலிக்கிற பாராசிட்டமால் மாத்திரை எடுத்துருவாப்பா. என்ன அது, பாராசிட்டமாலா? இந்த டாக்டர் இந்த மாத்திரையை எதுக்கு தான் எழுதியிருக்காருன்னே தெரியல. குடுமா, இந்த காம்பி ஃபிலம் வந்து தலைவலி கொடுத்துருக்காரு. இந்த சிட்ரஸின் வந்து கோல்டுன்னு சொன்னல அது கொடுத்துருக்காரு. இந்த பேண்ட பிரசல் வந்து அசிடிட்டின்னு சொன்னல அது கொடுத்துருக்காரு. நீ கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தானே, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நம்ம எல்லாருமே மாத்திரை யூஸ் பண்ணுறோம்ல, நம்ம யூஸ் பண்ணுற மாத்திரையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற தப்பில்லை. எல்லாருமே அவங்க போடுற மாத்திரையோட யூஸை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 2040லலாம் மக்கள் இந்த மாதிரி மாறிட்டாங்கன்னா நம்ம ஊரில் நடக்கிற பாதி மெடிக்கேஷன் எரர் நடக்கவே நடக்காது. இந்த தலைமுறை தான் எந்த மாத்திரை எதுக்கு சாப்பிட்றோம் தெரியாமே வளர்ந்துட்டோம். அடுத்த தலைமுறையாவது எந்த மாத்திரை எதுக்கு சாப்பிட்றோம் தெரிஞ்சு வளரட்டுமே. அப்பா, நான் பெரிய நைட்டு என்னப்பா படிக்க போறேன்?
மருந்துகளை பத்தி மொத்தமா படிச்சு தெரிஞ்சுக்கிற பார்மசிஸ்ட் படிப்பை தான் நான் உன படிக்க வைக்க போறேன். பார்மசிஸ்ட்னா யாருப்பா? பார்மசி படிப்பு பத்தி கூடிய சீக்கிரமே எல்லாருக்கும் தெரியும். பார்மசி படிப்பை வெறும் டிகிரியா பார்க்காம ஃபியூச்சர்ல பல மக்களை நோய்கள் கிட்ட இருந்து காப்பாத்த போற ஆயுதமே நம்ம தான். ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்து ஒழுங்கா படிச்சாலே போதும். ப்ரௌட் டு பி எ பார்மசிஸ்ட்.